வணக்க மக்களே, பனங்கிழங்கும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும். பனங்கிழங்கு நார்சத்துக்கு மூல ஆதாரமாக இருக்குதுங்க மக்களே. குடல் அலர்ச்சி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு பனங்கிழங்கு சிறந்த உணவுங்க மக்களே. கிராமங்கள் வழியே பயணம் செய்யும்போது இந்த பனங்கிழங்கை காணாமல் கடக்கவே முடியாது. குறிப்பாக ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை தான் பனங்கிழங்குக்கான சீசன், ஆல்ரெடி பனங்கிழங்குக்கான சீசன் ஆரம்பிச்சிருச்சு. பனங்காயை மண்ணில் பொதிச்சு அது குருத்தாங்க வளர தொடங்கும் போது அதை பிடுங்கிடுவாங்க. அவ்வாறு பிடுங்கப்படக்கூடிய அந்த பனைமரத்துடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் தருவது கிடையாது மக்களே, எண்ணற்ற நன்மைகளையும் உள்ளடக்கியிருக்கு. வாங்க, பனங்கிழங்கு நம்ம சாப்பிட்றதால என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துருங்க, தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்சத்து நிறைந்தது பனங்கிழங்கு மக்களே. பனங்கிழங்கு நார்சத்துக்கு மூல ஆதாரமாக இருக்கு. குடல் அலர்ச்சி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கு. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க பனங்கிழங்கு சாப்பிடும் போது அது சரியா போயிடும். கால்சியம் சத்து நிறைந்தது பனங்கிழங்குங்க மக்களே. தசை வளர்ச்சிக்கும் வலு பெறுவதற்கும் உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு பனங்கிழங்கு மிகவும் நல்லது. எலும்புகளுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல தக்க பலன்கள் இருக்கு. அதாவது சரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு அழற்சி போன்ற எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் நீங்க தடுத்துக்கலாம். அந்த நோய்களையும் நீங்க குணப்படுத்திக்கலாம். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது கிழங்கு மக்களே. குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய பிளட்ல சுகருடைய அளவு எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கு அப்படின்றதான் குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் அளவில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் நம்ம கணக்கிடணும். அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால மெதுவாக செரிமானம் செய்து குளுக்கோஸ் அளவையும் மெதுவாக உயர்த்தும். எனவே தான் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக வந்து கருதப்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள்லாம் தாராளமாக பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். புரோட்டீன் இருந்தது பனங்கிழங்கு மக்களே. உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிகவும் அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடல்ல முக்கியமான கெமிக்கல்களை உற்பத்தி செய்வதற்கும் புரோட்டீன் அவசியம். எனவே உங்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா பனங்கிழங்கு சிறந்த ஆதாரமாக உங்களுக்கு இருக்கும். அந்த பனங்கிழங்கு நீங்க எடுத்துக்கோங்க. அதனால உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அதெல்லாமே வந்து இந்த புரோட்டீன் சத்து இல்லாமல் வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையும் கியூர் பண்ணிவிடும் பனங்கிழங்கு. மேம்படும் பனங்கிழங்கு நீங்க எடுத்துக்கும் போது பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்வதால செரிமானம் உங்களுக்கு சீராக இருக்கும். அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சலும் உங்களுக்கு வேகமாக இருக்கும். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த பனங்கிழங்கு. பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசியமான தேவையாக இருக்கு. அதாவது உடலினுடைய செல்களை பராமரிப்பது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது, சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குவது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிப்பது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தும் செய்வதற்கு புரோட்டீன் வந்து முக்கிய பங்காற்றுது. ஸோ அந்த புரோட்டீன் இந்த பனங்கிழங்கில் இருக்கிறதால உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த விதமான ஒரு இடையூறும் இருப்பது கிடையாது. உங்களுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது பனங்கிழங்கு மக்களே. உங்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ப்ராப்ளம் இருக்கு, அது எதனால் ஏற்படும் தெரியுங்களா? இரும்பு சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு இரும்பு சத்துடைய ஒரு சிறந்த உணவாக இருக்கு. இரும்பு சத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கு. இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி மற்றும் வயிற்று தொந்தரவுகள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பனங்கிழங்கு ரத்தத்தில் சிவப்பு செல்களை, ரத்த சிவப்பணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்பு சத்து அளிக்குது. இதனால் உடலினுடைய ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராகும். ரத்த ஓட்டம் கூட தடைபடாமல் இருக்கும். இதனால் உங்களுடைய உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இரும்பு சத்து அதிகரித்து ஹீமோக்ளோபின் நோயை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ஒரு சில உணவுகள் மட்டுமே அதிக ஊட்டச்சத்தும் குறைவான கலோரியும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கும் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேரும். ஸோ பனங்கிழங்கு மிகச்சிறந்த அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய குறைவான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவு. எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா பனங்கிழங்கை நீங்கள் நல்ல டயட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல டயட் உணவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு அப்படின்றதால இது நீண்ட நேரம் உங்களுக்கு பசி இல்லாமல் உங்களுடைய வயிற்றை நிறைவாக வச்சிருக்கும். இதனாலே நீங்கள் தேவையற்ற உணவுகளை சாப்பிட்றதை தவிர்க்கலாம். அதனாலே உங்களுடைய உடல் எடையை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இதய ஆரோக்கியம் மேம்படும் பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கும் போது. பனங்கிழங்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால இந்த
பனங்கிழங்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்குது. இதனால் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவையும் கணிசமான அளவில் உங்களுக்கு குறைச்சிரும். ஒமேகா 3 இருந்தாலே நோய் அலர்ஜி பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆகிடும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு சிறந்த ஆதாரமாக இருக்குது. பொட்டாசியம் தேவையையும் பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதால் இரத்த குழாய் அடைப்பையும் தடுக்குது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கை உதவிகரமாக இருக்கும். மக்களை, நோய் எதிர்ப்பு சக்தி, உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்குது. விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து பனங்கிழங்குல நிறைந்திருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்க செய்யுது. விட்டமின் ஏ இந்த பனங்கிழங்குல இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு கிடைக்கிது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும் அப்படின்னா நீங்க பனங்கிழங்கு தாராளமாக சாப்பிடலாம். ஸோ பனங்கிழங்கு நீங்க சாப்பிட்டு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து போனது எந்த விதமான சீசன் அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள் எதுவுமே வராமல் நீங்க பாதுகாத்துக்கலாம், அந்த நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புற்றுநோயை தடுக்கிறது பனங்கிழங்கு. மக்களே, இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளித்தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராட உதவுது. விட்டமின் சி, விட்டமின் ஏ, அமினோ ஆசிட், புரோட்டீன் என அனைத்தும் ஒன்று சேர கிடைக்கிறது புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சி தடுக்க உதவும். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பனங்கிழங்குல கிடைக்கிறதால நீங்கள் பனங்கிழங்கு சாப்பிடும்போது இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, வீடியோ பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் பனங்கிழங்குல எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு. பனங்கிழங்கு ஒரு சீசன் கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது. ஸோ அதோட சீசன் ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும். இதோட சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 1 month போயிடுச்சு. ஸோ பிப்ரவரியும் போயிடுச்சு, உங்களுக்கு 2 month போயிடுச்சு, மார்ச் மாதம் தான் இருக்குது. இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே பனங்கிழங்கு சாப்பிட்டு பனங்கிழங்குனுடைய ஊட்டச்சத்துக்கள், ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.